முதுமை வருவது பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானம் இல்லாதவனுக்கு கொலைக்கருவி. ஒரு நாள் போச்சு, முதுமை வந்து விட்டது. முதுமை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. மனிதனே முதுமை வந்துக்கிட்டே இருக்கு, நரதறை வந்துக்கிட்டே இருக்கு. நரதறை வரும், முதுமை வரும், சாகு வரதான் போகும். நாளை கொலைக்கருவியாக நினைப்பவன் ஞானி. நாளை வீண் போது போகவன் சாதாரண மனிதன். டிவி பார்ப்பான், தேவையெல்லாம் பேசிகிட்டு இருப்பான், அவர்கிட்ட அடிச்சா அடிச்சிட்டு இருப்பான். திருமந்தனை கேட்க மாட்டான், திரு அருள்பா கேட்க மாட்டான். திருப்புகள் வந்து கந்தர் அலங்காரம், திருப்புகள், திரு அருள்பா, இது போன்ற உயர்ந்த ஞானிகள் பாடலை கேட்க மாட்டான். சினிமா பாட்டை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான், வீண் போது போய்கிட்டு இருப்பான், டிவி பார்ப்பான், கிரிக்கெட்டு பார்ப்பான், எதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனால் அவன் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, இவர்களும் பார்ப்பார்கள். அதுக்காக 24 மணி நேரம் பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 24 மணி நேரம் பூஜை செய்கிறது தேவையில்லாம விட்டுருது. மன உளைச்சல வந்துடும். அவர் 1 மணி நேரம் பூஜை செய்கிறோம், 1 மணி நேரம் டிவி பார்க்கணும், புஸ்தகம் படிக்கலாம், ஆனால் சிந்தை போறாவும் தெளிந்த இடத்துல இருக்கணும். 1 மணி நேரம் டிவி பார்க்குறான், விளையாட்டு உலக நாட்டில் இருந்துக்கிட்டே இருப்பான். உலக நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கணும், மனைவி மக்கள் வியாபாரம் அதெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நாளிகையாவது நாமத்தை சொல்லணும். 1 நாளிகை நாமத்தை சொல்லி பூஜை செய்தால் போதும். 60 நாளிகை ஒரு நாளிகை, ஒரு நாள் ஒன்றுக்கு 60 நாளிகை ஒரு நாளிகை, ஒரு நாளிகைக்கு 24 நிமிஷம், 24 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்தால் போதும். மிச்சம் 59 நாளிகை உலக நாடியில் இருக்கலாம். அவன் சினிமா பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், பாடல் கேட்கலாம், ஆடல் கேட்கலாம், பரதநாட்டியம் பார்க்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். விஷயம் தெரிஞ்சவர்கள் அப்படின்னா அப்போ வீண் போது கழிக்காதே. அந்த 1 நாளிகையாவது நீ இறையுள் சிந்தை இறையில் சிந்தை இறை இறை சிந்தி இருக்க வேண்டும். 24 நிமிஷம் பூஜை இறையில் உட்காந்துருக்கணும். அது மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நாள் கொலைக்கருவியாக மாறாது, நமக்கு நாள் வாளாக மாறும். நாளெல்லாம் உண்டு போல் காட்டினான், வாரமாக காட்டாது. வல்லவன் பெரிய ஆள் அல்லவா? நாளை அறுத்தவன், நாளை கொண்டு நாளை அறுத்தவன், வாளை கொண்டு வாளை அறுத்தவன். என்னாய் பகையை பகையால் வந்தவன், யமனை யமன யமனுக்கு யமனாக வாழ்ந்தவன், வள்ளுவன் யமனுக்கு யமனாக வாழ்ந்தவன். அப்போ வாளை கொண்டு நான் தான் சொன்னாங்க, ஒரு நாள் போனால் அது நமக்கு கொலைக்கருவி. அது ஒரு நாள் நம்ம இறந்து விட்டால் அது கொலைக்கருவி, கொலை செய்யும். நாளான ஒன்று போல் காட்டி உயிரும் வாழது உணரா தெரியும் நான் வள்ளுவன். அப்போ நாள் வீண் போழுது கழிக்காது. வீழ் நாள் படாமல் நன்றாற்றின் அகுதரோடு வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லுனா உற்றுப்பட்ட முடியும் நல்லவா? ஒரு நாளோடு வீணாக்க மாட்டார்கள் ஞானிகள். ஏதாவது வகையில் ஒன்று பிடிச்சி ஞானிகள் பெருமை பேசுவான், அல்லது ஞான நாமத்தியம் சொல்லுவான். எந்த வகை ஏதாவது தவம் எதுன்னு கேட்டான், இன்று முதல் நான் உயிர் கொலை செய்து உண்டா மாட்டேன், அதுவே தவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.